الحمد لله رب العالمين والصلاة والسلام على سيد المرسلين وعلى آله وأصحابه أجمعين أما بعد فقد قال الله تعالى في القرآن العظيم وفي الفرقان المجيد فأعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يا أيها الذين آمنوا استعينوا بالصبر والصلاة إن الله مع الصابرين فلا تقولوا لمن يقتل في سبيل الله أموات بل أحياء ولكن لا تشعرون صدق الله العلي العظيم وقال نبينا صلى الله عليه وسلم خيركم لأهلي وأنا خيركم لأهلي أو كما قال عليه الصلاة والسلام அனைத்து புகழும் அகிலத்தாரை படைத்து பரிபாலிக்கும் எல்லாம் அல்ல அல்லாஹுக்கே உரித்தாகுக. அவனுடைய சாந்தியும் சமாதானமும் அன்னலும் பெருமானா சொல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும் அவர்களின் அடிச்சுவற்ற இராது பின்பற்றி வந்த சத்திய சஹாபாக்கள், தாபீன்கள், முத்தகீன்கள், அவுலியாக்கள், நாதாக்கள், சுஹதாக்கள், குறிப்பாக நம் அனைவர்களின் மீதும் என்றென்றும் நிரப்பமாக உண்டாகட்டுமாக. சங்கை பொருந்திய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, தொடர் ஜும்மாக்களின் வழியாக ஒரு மனிதனுடைய ஈடேற்றத்திற்கு காரணமான குணநலன்களை பற்றி எல்லாம் பார்த்து வருகிறோம். குர்ஆனுடைய வரிகளில் சூரா ஹுஜராத்தினுடைய தர்ஜுமா, அதனுடைய தெளிவுரையை பற்றி கண்டு வருகிறோம். ஒரு பக்கம் பெருமானா சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிறந்த தினம் என்றிருந்தாலும் கூட, பெருமானா சல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய புகழையும் பெருமானாருடைய வரலாற்றையும் பற்றி பேசக்கூடிய நேரத்தில் உண்மையில் சுன்னத்துகளையும் விட ஒரு படி மேலே பெருமானா சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரிடம் இல்லாத குணநலங்களை பற்றி நாம் தெரிந்து கொள்வது, எதையெல்லாம் பெருமானா சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை விட்டு தவிர்ந்திருந்தார்களோ அதையெல்லாம் விட்டும் நாமும் தவிர்ந்திருப்பது என்ற வகையில்தான் கெட்ட குணங்களை பற்றி அல்லாஹ் சூரா ஹுஜராத்திலே தெளிவாக சொல்வான். அதனுடைய வரிகளாக நாம் சென்ற ஜும்மாவுக்கெல்லாம் பார்த்து வந்தோம். அதே போலத்தான் இன்று ஜும்மாவிலும் ஒருபடி மேலே பெருமானார் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் இருந்த இந்த குணங்களால் தான் பெருமானார் அனைத்து நபிமார்களையும் விட சிறந்த நபியாக, உலகமே போற்றப்படும் புகழுக்குரியவர்களாக பெருமானார் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஆகிறார்கள். பெருமானாரை எவ்வளவு புகழ்ந்தாலும் அது போதுமாகாது. பெருமானாருடைய வார்த்தையிலே சொல்ல வேண்டுமென்றால், பெருமானார் தகுதியுடையவர் அனைத்து பொருளுக்கும் என்று சொன்னால் அனைத்து புகழுக்கும் என்று சொல்வதை விட, பெருமானார் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் புகழப்பட்டவர் என்று சொல்வதை விடவெல்லாம் மிக உயர்ந்த சொல் பெருமானார் என்று சொல்லுக்கே புகழ் என்றுதான் அர்த்தம். முஹம்மத் என்ற வார்த்தைக்கே அரபி அர்த்தம் என்னவென்றால் அவர் புகழப்பட்டவர். தமிழ் சொல்வார்களே, தோன்றின் புகழோடு தோன்றுக என்று. அதற்கு அப்படியே பெருமானார் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய வாழ்க்கையை நம்மால் பார்க்க முடியும். வாழ்ந்த காலம் என்னவோ சொற்பமான காலம்தான் இந்த பூமியிலே வாழ்ந்திருக்கிறார்கள். ஆனால் உலகத்தில் எந்த மனிதரும் சாதிக்காததை, ஏன் எந்த நபியும் சாதிக்காததை பெருமானார் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த உம்மத்திற்கு வழியாக விட்டு சென்றிருக்கிறார்கள். அவ்வளவும் நாயகம் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய வாழ்க்கை வழிமுறை. வாழ்ந்த காலம் 63 ஆண்டு காலம். இப்படி சொல்கிறார்கள், அதை சரியாக கணக்கெடுத்து பார்த்தால் 22,630 நாட்கள் 6 மணி நேரம் பெருமானார் பூமியில் வாழ்ந்த காலம். இவ்வளவு சொற்பமான காலத்தில் அவர்களுடைய செயலை முழுக்க பின்பற்றியவர்கள், அவர்களை புகழக்கூடிய மக்கள் கோடான கோடி பேரை பெருமானார் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தனது சீடராக உலகத்தில் ஆக்கிவிட்டு சென்றார்கள் என்றால், உலகத்தில் அதை விடவும் ஒரு பெரிய தலைவர் இதுவரையும் வரவில்லை, இதற்கு மேலும் வரப்போகுவதில்லை. அந்த இடத்தை நாயகம் மட்டுமே பிடித்திருக்கிறார்கள். இதையெல்லாம் பதிவு செய்பவர் முஸ்லீம் அல்ல, மாற்று மத சமயத்தவர் சொல்கிறார். உலகத்தில் இந்த தலைவரை பின்பற்றக்கூடிய மக்களை விட ஒரு தலைவரை யாரும் அதிகமாக பின்பற்றவில்லை. இது பெருமானாருக்கே உரித்தான புகழ். இந்த புகழில் யாரும் உள்ளே நுழைய முடியாது.
நாம் இன்றோ புகழுகிறோம் பெருமானாருடைய பிறந்த தினத்திற்கு. அல்லாஹ் பெருமானாரை பற்றி பேசும் பொழுது ஒரு வார்த்தையில் மிக அழகாக சொல்வான், நபியே உம்முடைய புகழை நாம் உயர்த்தி விட்டோம். அந்த உயர்தலுக்கு எவ்வளவு என்று அல்லாஹ் ஒரு வரையறையை விட்டு சொல்லவில்லை. நாயகத்தினுடைய புகழுக்கு ஒரு வரையறை காண முடியாது. அதையும் தாண்டி நீங்கள் போனால் அது ரப்பாக மட்டும்தான் இருக்க முடியும். அந்த அந்தஸ்துக்கு மட்டும்தான் அல்லாஹுவை, அல்லாஹுடைய அந்தஸ்துக்கு மட்டும்தான் பெருமானாரை போக கொண்டு போக முடியாதே தவிர, மற்ற அனைத்து சிறப்புகளும் புகழ் மாலைகளும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு பொருந்தும். நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களே இப்படி கேட்டார்கள். அல்லாஹுவிடம் கேட்கக்கூடிய வார்த்தை ஹதீஸே புதுசியில் இடம்பெற்றிருக்கிறது. யா அல்லாஹ், ஒவ்வொரு நபிக்கும் ஏதாவது ஒரு பெரும் சிறப்பை கொடுத்திருக்கிறாய். சுலைமான் அலைஹிஸ்ஸலாமுக்கு மிகப்பெரிய ஆட்சி பொறுப்பை கொடுத்திருக்கிறாய். மூசா அலைஹிஸ்ஸலாமுக்கு உன்னிடம் பேசக்கூடிய மற்ற எல்லா விதமான செயல்பாட்டையும் கொடுத்திருக்காய். ஈசா அலைஹிஸ்ஸலாமுக்கு உலகத்தில் யாரும் இல்லாத ஒரு மருத்துவத்திலே பெரிய ஒரு அந்தஸ்தை கொடுத்தாய். எனக்கு என்ன கொடுத்தாய் என்ற வார்த்தையை அல்லாஹுவிடம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பணிவாக எடுத்து வைப்பார்கள். இந்த முகம்மதிற்கு என்னவென்று அல்லாஹு சொல்வான், அவர்களுக்கு அவருடைய அந்தஸ்துக்கு உயர்வாக தந்தேன். முகம்மத், உனக்கு நான் கொடுக்கிறேன் எப்படிப்பட்ட உயர்வு என்றால், என்னை எங்கெல்லாம் நினைவு கூறப்படுவோமோ அங்கெல்லாம் உம்மையும் நினைவு கூறப்படும். எங்கெல்லாம் உம்மத்து அல்லாஹ் என்று சொல்லுமோ அங்கெல்லாம் முகம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை சேர்த்தாக வேண்டும். இப்படி ஒரு சிறப்பை அல்லாஹ் இந்த நபிக்கு கொடுத்திருக்கிறான். ஒரு குழந்தை பிறந்ததென்றால் அது பிறந்த உடனே பாங்கு சொல்லப்படுகிறது. பாங்கின் மூலமாக அந்த குழந்தைக்கு அல்லாஹுவை மட்டும் அறிமுகப்படுத்துவதல்ல, சொல்கிறோம் அஷ்ஹது அன்ன முஹம்மது ரசூலுல்லாஹ், ரசூலுல்லாஹ் தான் அல்லாஹுடைய தூதர் என்பதையும் அறிமுகப்படுத்துகிறோம். ஒருவர் சக்கராத்தில் இருக்கிறார், காலத்தினுடைய முடிவு கட்டம், அங்கு வெறும் அவருக்கு லா இலாஹா இல்லல்லாஹ் என்று சொல்லப்படவில்லை, கூட சேர்த்தும் சொல்லுகிறோம், சொல் முஹம்மது ரசூலுல்லாஹ், அவர் அல்லாஹுடைய தூதர். எங்கெல்லாம் அல்லாஹுவை நாம் நினைவு கூறுகிறோமோ அத்தனைக்குள்ளேயும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வருகிறார்கள். சொல்லப்போனால் தொழுகையிலே பெருமானாருடைய குடும்பத்தையே கொண்டு வந்து நிறுத்தி பேசுகிறோம். அல்லாஹ் அப்படி அந்த நபியை உயர்த்தி விட்டான், அந்த நபியுடைய புகழை உயர்த்தி விட்டான். எனவேதான் அல்லாஹு புகழ்ந்த அளவுக்கு உலகத்தில் யாரும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை புகழ முடியாது. பெருமானாருடைய காலத்தில் இருந்த ஒரு சஹாபி ஹசான் இப்னு சாபித் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்வார்களாம், அவர்களுடைய கவி நடை அழகாக இருக்கும், பெருமானாரை புகழ்ந்து பேசுவார்கள், பெருமானாரை புகழ்ந்து அதிகமாக எழுதியிருக்கிறார்கள். எழுதக்கூடிய வார்த்தையில் இப்படி ஒரு வார்த்தை எழுதினார்கள், மா இன் மதஹ்து முஹம்மதன் பி மகாலதி, மா மின் முஹம்மதன், மா இன் மதஹ்து முஹம்மதன் பி மகாலதி, எனது வார்த்தைகளால் முஹம்மதுடைய புகழை என்னால் எழுதி முடிக்க முடியவில்லை. லாக்கின் மக மதஹ்து மகாலதி பி முஹம்மத் என்றாலும் கூட, புகழ்வதால், எனது வார்த்தையை புகழ்வதால் முஹம்மதுடைய பெயரை வைத்து நான் புகழ்கிறேன். முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமை வார்த்தையால் புகழ முடியவில்லை, அவருடைய புகழை நான் எப்படி புகழ்கிறேன் என்றால், அவரை புகழ்வதால் எனது வார்த்தை புகழாரமாக ஆகட்டும், அப்படி நான் முஹம்மதை புகழ்கிறேன் என்று சொல்வார். ரசூலுல்லாஹுடைய புகழ் என்பது முடியாதது. அப்படிதான் உலகத்தில் பெருமானார் மிகப்பெரிய சாதனையை செய்தார்கள். அது என்ன நாயகம் செய்த சாதனை? பொதுவாக ஒருவருடைய வாழ்க்கை மிகப்பெரிய ஒரு சாதனையாளர் என்றால் அந்த வாழ்க்கையை கொஞ்சம் அலசப்படும். அதிலையும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய வார்த்தை வாழ்க்கையை எப்படியெல்லாம் அலசப்பட்டது என்றால், ஒவ்வொரு நொடியும் பெருமானார் என்ன செய்தார்கள் என்பது உட்பட பதிவாக இருக்கிறது. பெருமானாருடைய 63 ஆண்டு காலமுடைய வாழ்க்கை அப்படியே பதிவாக இருக்கிறது. ஏன், அதற்கு முன்னாலேயும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய வாழ்க்கையை அல்லாஹ் பதிவு செய்கிறான். பல வேதங்களின் வழியாக அல்லாஹ் பதிவு செய்கிறான், இப்படி ஒரு நபி வருவார், அவர் இப்படியெல்லாம் இருப்பார். ஒருவருடைய வாழ்க்கையை, தலைவருடைய வாழ்க்கையை எடுத்து பார்க்க வேண்டால் ஒரு 3 விஷயத்தை பார்க்கலாம். 1, அவர் வருவதற்கு முன்னால் அந்த சமூகம் எப்படி இருந்தது. 2, அவர் வந்த பிறகு அந்த சமூகத்திற்குள்ளே எப்படிப்பட்ட மாற்றத்தை கொண்டு வந்தார். 3, அவர் போகிவிட்டார், இன்னும் அந்த சமூகம் எப்படி இருக்கிறது. இதுதான் ஒரு நல்ல தலைவருக்கு ஒரு அடையாளம். ஒரு தலைவர் வருகிறார் என்றால் அந்த சமூகம் அந்த தலைவரை எதிர்பார்த்ததா? அவர் வந்து விட்டார் என்று சொன்னால் அதுக்கு முன்னால் அந்த சமூகம் இருந்த போது இப்பொழுது இருக்கிறதா, இல்லை அவர் வந்த பிறகு எதுவும் மாற்றம் ஏற்பட்டிருக்கிறதா
இல்லை இந்த தலைவருக்கு முன்னால் தான் அந்த மக்கள் அப்படி நல்லவர்களாக நடித்தார்களா? அந்த தலைவர் உலகத்தை விட்டு போன பிறகு இந்த மக்கள் மாறி போனார்களா என்பதுதான் ஒரு நல்ல தலைவருடைய அடையாளம். இதிலே நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மிக உயர்ந்த அந்தஸ்தை அடைந்திருக்கிறார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வருவதற்கு முன்னால் எல்லா வேதங்களும் நபிமார்கள் நபியை பற்றி பேசியிருக்கிறது, நபியினுடைய அங்க அடையாளங்களை பற்றி பேசியிருக்கிறது. பல பேர்கள் பைபிளை பார்த்து ரசூலுல்லாஹ் வருவார்கள் என்பதை எல்லாம் இன்ஜினியரை பார்த்து இஸ்லாத்திற்குள்ளே வந்தவர்கள் ஏராளம். பெருமானார் வருவதற்கு முன்னால் இருந்த அந்த ஊர் வேறு மாதிரியாக இருந்தது, பொறாமைகளால் நிரம்பி இருந்தது. சொல்லப்போனால் பெண் குழந்தைகளை பெற்றெடுத்து விட்டான் என்றால் அந்த தந்தையினுடைய முகத்தையும் யாரும் பார்க்க மாட்டார்கள். அந்த தந்தை அதை மிகப்பெரிய பாவமாக கருதி உயிருடன் அந்த பெண் குழந்தையை மண்ணிலே போட்டு புதைப்பார். இது அப்படியே அன்றைய காலத்தில் நடந்தது ரசூலுல்லாஹ் வருகைக்கு முன்னால். பொறாமைகள் தலைவிரித்து ஆடியது அந்த ஊரில். எப்படியெல்லாம் அன்று சஹாபாக்கள் இருந்தார்கள் என்றால் மிருகங்களையும் கூட அவ்வளவு ஒரு குணங்களை கொண்டு நம்மால் பார்க்க முடியாது. ஒரு சிறு சிறு விஷயமாக இருக்கும், அவருடைய மௌத்தினுடைய நேரத்தில் அவர் சொல்லிவிட்டு போவாராம், நான் இவருடன் சண்டை பிடித்திருக்கிறேன், காலம் முழுக்க சண்டைதான் என்று சொல்லி ஒரு சண்டையையும் பொறாமையும் ஒரு வசியத்தாக செய்து மௌத்தாகுவார். காலம் முழுக்க அந்த உறவினர்களால் சேர முடியாத அளவுக்கு அந்த குடும்பம் இருந்து கொண்டே இருக்கும். விட்டு கொடுத்த வாழ்க்கை என்பது தந்தை மகனுக்குள்ளே இருக்காது, சகோதரருக்குள்ளேயே விட்டு கொடுக்க மாட்டார்கள். எல்லோரும் அவர்களுடைய நிலைகளை குறித்து மட்டுமே வாழ்ந்து கொண்டிருந்த காலம்தான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வருவதற்கு முன்னால் இருந்த காலம். ரசூலுல்லாஹ் அப்பொழுதுதான் உலகத்திற்கு வருகிறார்கள். நாயகம் வந்த பின்னால் பெருமானாருடைய குழந்தை பருவத்திலிருந்து, குழந்தை பருவம் என்றால் சொல்வார்கள் அது மாதிரியான ஒரு குழந்தையை பார்த்தது கிடையாது, வாலிப பருவம் என்றால் அந்த மாதிரியான ஒரு வாலிபர்களை யாரும் பார்த்தது கிடையாது. சொன்னார்கள் 40 வயசில் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நபிபட்டம் வாங்கிய பொழுது எல்லா நபிமார்களுக்கும் அந்த நிலை வந்தது. எல்லா நபிமார்களும் தான் அல்லாஹ்வுடைய நபி என்பதை சொல்வதற்காக பலவிதமான மொஜிசாக்களை செய்து காட்டினார்கள், அற்புதங்களை செய்து காட்டினார்கள். மூசா அலைஹிஸ்ஸலம் தடியை கீழே போட்டார்கள், அது பாம்பாக மாறியது. ஈசா அலைஹிஸ்ஸலம் இல்லாதவருடன் போய் அவர்கள் கைகளை கொண்டு தடவுவார்கள், அவர்களுக்கு சுகம் கிடைக்கும். எல்லா நபிமார்களும் இப்படி அற்புதங்களை சொல்லி நான் அல்லாஹ்வுடைய தூதர் என்பதை மக்களிடத்தில் எடுத்து வைத்தார்கள். ஆனால் பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மட்டும்தான் அற்புதங்களையும் விட மேலாக சொன்ன வார்த்தை, 40 ஆண்டு காலம் நான் நபியாக இருக்கவில்லை, உங்களிடம் சாதாரண மனிதராக இருந்திருக்கிறேன், எனது 40 ஆண்டு கால வாழ்க்கை உங்களுக்கு முன்னால் இருக்கிறது, இதில் ஏதாலும் ஒரு குறை இருந்தால் சொல்லுங்கள், நான் நபியாக அனுப்பப்படவில்லை. உலகத்தில் எந்த தலைவராலும் சொல்ல முடியாத வார்த்தையை பெருமானார் சொன்னார்கள், யாரும் அதிலே ஒரு சின்ன குறையையும் காணவில்லை. 40 ஆண்டு கால வாழ்க்கையிலே பெருமானார் அப்படி தூய்மையான வாழ்க்கையை வாழ்ந்திருந்தார்கள். எவ்வளவு பெரிய எதிரினாலும் கூட அவனிடம் போய் கேட்டாலும் சொல்வானாம், பெருமானார் வாழ்க்கையிலே போய் சொல்லியிருக்கிறார்களா? சொன்னதே கிடையாது. அப்பொழுதுதான் ஒருவர் இப்படி கேட்டார், தனது சொந்த வாழ்க்கையிலே போய் சொல்லாதவர் கடவுள் இருக்கிறார், அவரை நம்பிக்கை கொள்ளுங்கள் என்று ஒருவரை எடுத்து சொல்கிறார் என்றால் அந்த வார்த்தையில் அவர் எப்படி பொய் சொல்ல முடியும், அவர் உண்மையாளர் என்ற அளவுக்கும் ஒரு மன்னர் இஸ்லாத்திற்குள்ளே வந்தார். இதுவெல்லாம் நாயகத்தினுடைய வாழ்க்கையில் பெருமானார் உலகத்திற்கு வந்ததற்கு பின்னால் நடந்தது. நான் ஏற்கனவே சொன்னேனே, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வருகைக்கு முன்னால் இருந்த அந்த சஹாபாக்கள் சொந்த தந்தைக்காக வேண்டியும் எதையும் விட்டு கொடுக்க தயார் இல்லை, தனது சகோதரனுக்காக வேண்டியும் விட்டு கொடுக்க தயார் இல்லை. அந்த கட்டத்தில் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்தவர்கள் எப்படி சஹாபாக்களை உருவாக்கினார்கள் என்றால், நாம் கேள்விப்பட்டிருப்போம், ஒரு யுத்தத்திலே யுத்தம் முடிந்து ஒரு 7-6 சஹாபாக்கள் தண்ணீருக்காக தவித்து கொண்டிருக்கிறார்கள். ஒரு மிரர் தண்ணீர் இல்லை என்று சொன்னால் வஃபாத் ஆகிய வேண்டிய நிலையில் இருக்கிறார்கள். அப்பொழுது ஒரு சஹாபி ஒரு கூடையிலே தண்ணீர் எடுத்து வந்து கொடுக்க இருக்க ஒரு சத்தம் வருகிறது, ஆஹ் என்று. ஆஹ் என்று வரக்கூடிய சத்தம் எங்கிருந்து என்று தண்ணீர் கேட்டவருக்கு தெரியாது. சொன்னார், என்னை விட அவர் தாகத்தில் இருக்கிறார், அவருக்கு போய் முதலில் தண்ணீர் கொடுங்கள், இந்த ஒரு மிரர் தண்ணீர் இல்லை என்றால் அவர் வஃபாத் ஆகி விடுவார். ரசூலுல்லாஹ் செய்த மாற்றம் என்றால் இதுதான் மாற்றம். எதற்காகவும் எதை சின்னதையும் நான் விட்டு கொடுக்க மாட்டேன் என்ற சொன்ன சஹாபாக்களை எனது உயிரையும் நான் விட்டு கொடுக்கிறேன் யாரோ ஒருவனுக்காக என்று சொல்ல வைத்தார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்.
மாற்றி போய் அந்த சஹாபிக்கு தண்ணீர் கொடுக்க அவரும் அடுத்து ஒரு ஹா என்று குரலை கேட்டு சொன்னாராம். அவர் தாகித்திருக்கிறார், அவருக்கு தண்ணீர் கொடுங்கள். தண்ணீர் கொடுத்தவர் சுத்தி வருகிறார் ஆறு ஏழு சஹாபாக்களை. கடைசியாக வந்தவருக்கு தண்ணீர் கொடுக்கும் பொழுது முதலில் தவித்தவர் வஃபாத் ஆகி போகிறார். எப்படிப்பட்ட சஹாபாக்களை ரசூலுல்லா உருவாக்கினார்கள்! வெறும் தன்னளவிலே பெருமானார் தூய்மையாக இருந்தார்கள் என்பது நபியுடைய வாழ்க்கை அல்ல. தன்னை போன்றே தனது சகாபாக்களை மாற்றியவர்களாக ஆனார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். சொன்னேனே, ஒரு குழந்தையை பெண் குழந்தை என்று சொன்னால் அதை அப்படியே பொத்து புதைப்பார்கள். பூமிக்குள்ளே புதைத்திருந்த காலம், எத்தனையோ பேர்கள் அப்படியே புதைத்திருக்கிறார்கள். எந்த அளவுக்கு என்றால் அந்த பிள்ளையை மறைத்து வளர்க்க வேண்டும் என்று சொல்லி மறைத்து வளர்ப்பார்கள். ஒரு கட்டம் அவர் பேசும் அளவுக்கு அந்த பிள்ளையை ஆளாகினவுடன் எல்லோருக்கும் தெரிந்துவிடும் என்பதற்காக பேசக்கூடிய பிள்ளையையும் கூட அந்த புதைக்குழிக்கு போட்டு உள்ளே போட்டு மண்ணை வாரி தூக்கி போடக்கூடிய அந்த ஒரு வாழ்க்கையை சஹாபாக்கள் அன்றைய காலத்தில் வாழ்ந்திருந்தார்கள். ரசூலுல்லாஹ் எப்படி மாற்றினார்கள்? இதுதான் நாயகம் கொடுத்த அற்புதங்களிலே மாபெரும் அற்புதம். போர் முடிந்து வரும் பொழுது ஒரு பெண் குழந்தை அனாதையாக வருகிறது. யாரும் அந்த குழந்தைகளுக்கு எடுப்பதற்கு தயார் இல்லை. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபாக்களை உருவாக்கி விட்டு சொன்னார்கள், இந்த குழந்தைக்கு யார் பொறுப்பேற்க தயார்? சொல்லிருந்த அங்கிருந்த அத்தனை சஹாபாக்களும் அதற்கு நான் தயார் நாயகமே என்று முன் வருகிறார்கள். பெண் குழந்தை வளர்ப்பதற்கே தயார் இல்லாத தகப்பன்மார்கள், அந்த பெண் குழந்தை யார் என்று தெரியாத ஒரு பெண் குழந்தையை எடுப்பதற்கு நான் தயார் என்று போட்டி போட்டு வருகிறார்கள். பெருமானார் சொன்னார்கள், சீட்டு குலுக்கி போட்டு பார்த்து அந்த பெண் குழந்தையை வளர்ப்பதற்கு யார் தயார் என்பதற்கு பெயர் அலி ரலியல்லாஹுவுடைய பெயர் வருகிறது. ரசூலுல்லாஹ் இந்த அளவுக்கு சஹாபாக்களை மாற்றினார்கள். அப்படி பெண்களை பற்றி ரசூலுல்லாஹ் என்ன பேசினார்கள் அதையும் தெரிந்தாக வேண்டும். இந்த அளவுக்கு பெண் குழந்தையை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கொண்டு வந்து நிறுத்தியவுடன் எல்லோரும் எனக்கு தாருங்கள் நாயகமே என்று சொல்கிறார்கள் என்றால், நாயகம் பெண்களை பற்றி அவ்வளவு பேசியதால் தான் அந்த சஹாபாக்களிடம் அப்படி ஒரு மாற்றத்தை பெற முடிந்தது. கொஞ்சம் ஒரு ரெண்டு வரிகளாக எடுத்து பார்ப்போம். பரிணாம வளர்ச்சிக்கு ஏற்றவாறு பெண்களுடைய அந்தஸ்துகளை பெருமானார் கூட்டி சொன்னார்கள். ஒரு குழந்தை பிறந்து விட்டது என்றால் பெண் குழந்தை, முதலில் ரசூலுல்லாஹ் சொன்னார்கள், பெண் குழந்தை பிறந்தது என்று செய்தி சொல்லப்பட்டால் முதலில் உனது முகத்தில் மலர்ச்சி ஏற்பட வேண்டும். அது மலர்ச்சி ஏற்பட்டால் அது பரக்கத்தாக இருக்கும். ரெண்டு குழந்தையை பெற்றெடுத்து வளர்த்தவருடைய தந்தையுடைய நிலை என்னவென்றால், நானும் அவரும் சொர்க்கத்திலே இப்படி இருப்போம் என்று பெருமானார் இரண்டு விரலை காட்டிவிட்டு சொன்னார்கள். இதுவெல்லாம் பெண்களின் குறித்து, குழந்தையை குறித்து அதை எவ்வளவு அக்கறையுடன் பார்க்க வேண்டும் என்பதை தந்தைமார்களுக்கு பெருமானார் நடத்தக்கூடிய பாடம். அந்த குழந்தை வளர்கிறது. குழந்தை வளர்ந்து ஒரு நல்ல நிலை அடைந்தவுடன் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நல்ல குழந்தையை வளர்த்து கட்டி கொடுத்தால் அவரும் நானும் இப்படி இருப்போம். இப்போ அந்த குழந்தை அடுத்த கட்டத்திற்கு போகிறது. முழுக்க முழுக்க அந்த பெண்ணுடைய கட்டுப்பாடு பாதுகாப்பு அனைத்தும் கணவன் தான். கணவனுக்குள்ளே அந்த குழந்தை வருகிறார், அந்த பெண் வருகிறார். இப்பொழுது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொல்கிறார்கள் என்றால், ஒரு தந்தையுடைய ஸ்தானத்தையும் விட தாண்டி ரசூலுல்லாஹ் அங்கு பேசுகிறார்கள். அப்படி பேசினால்தான் அந்த பெண் குழந்தையை தற்போது இப்பொழுது இப்படி நம்மளால் பார்க்க முடிகிறது. என்ன ரசூலுல்லாஹ் பேசிட்டாங்க? எல்லா தந்தையும் பேசக்கூடிய வார்த்தை என்ன? கடைசி நேரத்திலே மாப்பிளிடம் கைபிடித்து கொடுத்து நல்ல நல்ல முறையில் பார்த்து கொள்ளுங்க, கண்கலங்க செய்து விடாதீர்கள் என்று என் பிள்ளையை நான் அப்படி வளர்த்தேன், இப்படி வளர்த்தேன் என்றெல்லாம் சொல்வார்கள் உண்டு. அப்படி தந்தைமார்களுக்கு மத்தியிலே பேசியவர்களுக்கு ரசூலுல்லாஹ் ஒரு தந்தையாக இருந்து என்ன பேசினார்கள் என்று சொன்னால், நாயகம் இப்படி ஒரு வார்த்தையை சொன்னார்கள் என்னவென்றால், அந்த பெண்ணுடைய முகத்தில் சந்தோஷம் அல்ல, அந்த பெண் நல்லவள் என்று சொன்னால்தான் நீ நல்லவனாக இருக்க முடியும். ஒரு மனைவி தனது கணவனை நல்லவன் என்று சொன்னால்தான் அந்த கணவன் நல்லவன். ஊராரிடத்திலே எல்லோரிடத்திலும் நல்லவன் என்று பெயர் பெறுவது பெரியதல்ல. ரசூலுல்லாஹ் சொன்னார்கள், ஹைருக்கும் ஹைருக்கும் லி அஹ்லி, நீங்கள் உங்கள் வீட்டாரிடத்தில் நல்லவர் என்று பெயர் எடுத்தால் தான் நீங்கள் நல்லவராக முடியும். இது எல்லா தலைவர்களாலும் சொல்ல முடியும். ஆனால் ரசூலுல்லாஹ் அடுத்த வார்த்தையும் பேசினார்கள், வா அன ஹைருக்கும் லி அஹ்லி, நான் எனது வீட்டாரிடத்தில் நல்லவன் என்று பெயர் எடுத்திருக்கிறேன். அடுத்த கட்டம், மூன்றாவது கட்டம், அந்த பெண்களுடைய பரிணாம வளர்ச்சிக்கு ஏற்றவாறு ரசூலுல்லாஹ் உயர்த்தி கொண்டே போனார்கள் பெண்களை. இப்பொழுது அந்த பெண்ணுக்கு மத்தியிலே, தானுக்கு மத்தியிலே உறவு நடக்கிறது. கொஞ்ச நாள் வாழ்க்கை போகிறது.
சில நேரங்களில் அந்த கணவன் சரியில்லாத பட்சத்தில் மிகப்பெரிய தொல்லைகளும் கஷ்டங்களும் அந்த மனைவிக்கு கொடுக்கிறார். இதை தாங்க முடியவில்லை என்றாலும் கூட குழந்தையை நினைத்து அந்த கணவருடன் வாழ வேண்டும் என்பதற்காக ஒரு நாலு சுவற்றுக்குள்ளே பலாத பாடுபட்டாலும் கூட அந்த வாழ்க்கையை நடத்தி வருகிறாள் அந்த பெண்மணி. இந்த பெண்மணிக்கு ரசூலுல்லா உதாரணம் சொல்லி பேசிய வார்த்தை என்னவென்றால், உலகத்தில் இவளை விட ஒரு சிறந்த பெண்மணி பார்க்க முடியாது. அல்லாஹ் சுவனத்தை கட்டுகிறான். அந்த சுவனம் என்பது இவளுக்காண்டியான சுவனம் அல்ல, உலகளும் எல்லோரும் நுழைவதற்காண்டி வேண்டிய சொர்க்கம் சுகர்கம். ஆனால் அந்த சொர்க்கத்திலே முதல் முதலாக நுழைவது இவளாகத்தான் இருக்க முடியும். யார் கணவனுடைய தொந்தரவுகளையும் கஷ்டங்களையும் தாங்கி தனது பிள்ளைகளை கவனித்தோ அல்லது தனது தந்தையை கவனித்தோ அந்த வாழ்க்கையை நடைபோட்டு செல்கிறாளோ அந்த பெண் எவ்வளவு உயர்ந்தவள் என்றால், எனது மகள் ஃபாத்திமாவுக்கும் அந்த அந்தஸ்து கிடையாது, அதை சகித்து கொண்டு வாழ்க்கையை வாழ்கிறாளே அந்த பெண்தான் சுவனத்தின் முதல் ஓர் பெண்ணாக சுவனத்திற்குள்ளே நுழைவாள். இதை விட ரசூலுல்லாஹ் இப்படி உயர்த்து பேசுவார். கொஞ்சம் எப்படி யோசிக்கலாம், அப்பொழுது இஸ்லாம் எப்படியாவது கஷ்டப்பட்டாவது அந்த கணவுடன் வாழ வேண்டும் தான் சொல்கிறதா? பிரிவதற்கு வரிவில்லையா? இல்லை அவளுக்கு பிரிய பிரிய மனம் இருந்தும் பிரியக்கூடாது என்று இஸ்லாம் சொல்கிறதா என்று அல்ல. பிள்ளைகளை கவனித்தும் தந்தையை கவனித்தும் அந்த பெண் வாழ்ந்தால் சரி, இல்லை வாழ மறுத்துவிட்டு அவள் திரும்புகிறாள் என்றால், தந்தைக்கு நாயகம் சொன்னார்கள், உலகத்தில் மிகப்பெரிய தர்மம் என்னவென்று சொன்னால், நீ இப்பொழுது அந்த பெண்ணை மறுபடியும் வீட்டிற்குள்ளே கூப்பிட்டு அவளுக்கு உணவளிப்பது இது தர்மத்திலே மிகப்பெரிய தர்மம் என்று மறுபடியும் அந்த தந்தையுடைய ஸ்தானத்தில் ரசூலுல்லாஹ் பேசுகிறார்கள். ஒரு பெண்ணுடைய வாழ்க்கை எந்த பக்கத்திற்கு போனாலும் இஸ்லாம் அதை வரவேற்கிறது. இஸ்லாம் அவளை கைவிடக்கூடாது என்று சொல்கிறது. எனவேதான் பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்படி ஒரு மாற்றத்தை கொடுத்ததினால்தான் சஹாபாக்கள் அந்த பெண் குழந்தைகளை நாங்கள் எடுக்கிறோம் என்று முன் வந்தார்கள். எனவே இந்த நபிக்கு ஒப்பாக எல்லா நபிமாருடைய அந்தஸ்தும் உயர்வுதான். எல்லாரும் பரிசுத்தமான நபிமார்கள் தான். ஆனால் எல்லா நபிமார்களுக்கும் சமமாக ரசூலுல்லாஹியை வைக்க முடியாது. அனைத்து நபிமார்களுக்கும் ஒருபடி மேலே நாயகம். இந்த பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய வார்த்தைக்கும் வாழ்க்கைக்கும் எந்த நபியுடைய வாழ்க்கையும் ஒப்பிட்டு பேச முடியாது. அலி ரலியல்லாஹு அன்ஹு அழகாக சொல்வார்கள், உலகத்தில் நாங்கள் என்ன செய்து விட்டோம், அல்லாஹ் நாயகமே உங்களை எங்களுக்காக தந்து விட்டானே, நாங்கள் தவம் கிடக்கவில்லை ரசூலுல்லாஹ் உங்களுக்காக வேண்டி, நாங்கள் எந்த ஒன்றையும் பெரிதாக கொடுக்கவில்லை ரசூலுல்லாஹ் உங்களுக்காக வேண்டி, ஆனால் அல்லாஹ் என்னவோ உங்களை எங்களுக்காக வேண்டி கொடுத்து விட்டானே நாயகமே. இது ரசூலுல்லாஹ் அலி ரலியல்லாஹு அன்ஹு நாயகத்தை பற்றி சொல்லக்கூடிய வார்த்தைகள். ஏனென்றால் எல்லா நபிமார்களுக்கும் ஒரு தனி அந்தஸ்தை கொடுத்தான் அல்லாஹ். ஆனால் அந்த அந்தஸ்துகளை எல்லாம் தாண்டி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வரும்பொழுது, எல்லா நபியும் அல்லாஹ் குர்ஆனில் சொல்லும் பொழுது பெயர் சொல்லி அழைப்பான், ஆனால் பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை மட்டும் குர்ஆனுக்குள்ளே எடுத்து பாருங்கள், எங்கேயும் அல்லாஹ் யா முஹம்மத் என்று கூப்பிடவில்லை, யா ஜகரியா என்று கூப்பிட்டிருக்கிறான், யா யஷியா என்று கூப்பிட்டிருக்கிறான். ஆனால் எந்த இடத்திலும் ரசூலுல்லாஹுடைய பெயரை சொல்லி அல்லாஹ் அழைத்ததே கிடையாது. நாயகத்திற்கு அல்லாஹ் அவ்வளவு கண்ணியம் கொடுக்கிறான். எல்லா நபிமார்களும் ஏதாவது ஒரு சிறு பாவம் செய்து மன்னிப்பு கேட்டார்கள் அல்லாஹ்விடத்தில். ஆதம் அலைஹிஸ்ஸலாம், யா அல்லாஹ் நான் ஒரு பாவம் செய்து விட்டேன். ஈசா அலைஹிஸ்ஸலாம், யா அல்லாஹ் நான் ஒரு சிறு பாவம் செய்து விட்டேன். ஆனால் ரசூலுல்லாஹ்வுக்கு அல்லாஹ் சொல்லும் பொழுது எப்படி சொல்கிறான் என்றால், நீங்கள் முன்பின் பாவம் மன்னிக்கப்பட்டவர். இதுதான் நபியுடைய வார்த்தை, அல்லாஹுடைய வார்த்தை. அல்லாஹ் ரசூலை அப்படித்தான் பார்க்கிறான். யாரும் கொடுக்க முடியாத அந்தஸ்தை அல்லாஹ் ரசூலுக்கு கொடுத்திருக்கிறான். எப்படி குர்ஆனுடைய வசனம் வர வேண்டும் என்றால், யார் அல்லாஹுக்கு கட்டுப்படுவாரோ அவர் ரசூலுக்கு கட்டுப்பட்டவர் ஆவார். இப்படி தான் அல்லாஹ் சொல்ல வேண்டும். ஆனால் சூரத்து நிசாவிலே அல்லாஹ்வுடைய வார்த்தை எப்படி இருக்கிறது என்றால், வமன் யுதீர் ரசூல ஃபகத் அதா அல்லாஹ், யார் அந்த ரசூலுக்கு கட்டுப்பட்டாரோ அவர்தான் அல்லாஹ்வுக்கு கட்டுப்படுகிறார். அப்போ எனக்கு கட்டுப்பட வேண்டும் என்று சொன்னால், முதலில் உனக்கு அனுப்பப்பட்ட அந்த நபிக்கு நீ கட்டுப்பட்டு ஆக வேண்டும் என்று சொன்னார்கள். அலிரடி அல்லாஹ் சொல்லக்கூடிய வார்த்தை இதுதான், யா ரசூலுல்லாஹ், அல்லாஹ் இப்படியெல்லாம் உங்களை பேசுகிறான், நான் எந்த நபியுடன் உங்களை ஒப்பிட்டு பார்ப்பேன் நாயகமே. மூசா அலைஹிஸ்ஸலாம் ஒரு தடியை எடுத்தார்கள், அடிக்கிறார்கள், அது 12 ஊற்றுகளாக ஆகி ஓடுகிறது. நாயகமே, நீங்கள் எந்த தடியையும் எடுக்கவில்லை, அடிக்கவில்லை, நீங்கள் உங்களுடைய கையை வைத்து ஒரு சைக்கிணையாக செய்தீர்கள். அந்த விரலிலிருந்து ஊற்று வந்து நூறுக்கணக்கான சஹாபாக்கள் அதிலிருந்து நீர் அருந்துகிறார்கள், உலு செய்கிறார்கள். இந்த சிறப்பை எந்த நபியுடன் நாங்கள் ஒப்பிட்டு பார்ப்பது நாயகமே?
உலகத்தில் யாருடனும் ஒப்பிட்டு பார்க்க முடியாத அளவுக்கு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு கட்டம் வரையும் அந்த உம்மத்தை, அந்த நபி அந்த உம்மத்தை சுமர்ந்தார்கள். அந்த கட்டத்தை தாண்டிய உடன் நூஹ் அலைஹிஸ்ஸலாம் சொன்ன வார்த்தையே, அல்லாஹ் இவர்கள் எனக்கு கொடுக்கக்கூடிய கஷ்டங்களையும் தொல்லைகளையும் என்னால் தாங்க முடியவில்லை, இந்த உம்மத்தை அழித்து விட வேண்டும் என்றால் அழித்து விடு. அல்லாஹ் அழித்து விட்டான். இந்த கட்டம் என்ன ரசூலுல்லாஹ்வுக்கு வரவில்லையா? பலமுறை பெருமானாருக்கு இந்த கட்டம் வந்த பொழுதும் கூட நாயகம் சொன்ன வார்த்தை ஒன்றுதான், வரக்கூடிய சமூகம் இஸ்லாத்திற்குள்ளே வரும், வரக்கூடிய சமூகம் என்னை ஏற்பார்கள், இவர்களை விட்டு விடியாலா, இவர்களை மன்னித்து விடியாலா. இந்த இடத்தில் தான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எல்லா நபிமார்களையும் விட தனித்தன்மை பெறுகிறார்கள். ஒரு கட்டத்தில் எதிரிகள் இந்த அளவுக்கு முடிவெடுத்து விட்டார்கள், யாரின் மீது யார் பிரியம் வைத்திருக்கிறார் என்று கூட சொல்ல தெரியாத அளவுக்கு எதிரிகள் மாறி போனார்கள். காபாவினுடைய திரையை பிடித்து இப்படி துவா செய்தார்கள், என்னவென்றால், யா அல்லாஹ், இந்த முகம்மது எங்களிடம் வந்திருக்கிறார், இவர் தன்னை ரசூல் என்று சொல்லியிருக்கிறார், இவர் பலவிதமான விஷயங்களை எங்களுக்கு சொல்லியிருக்கிறார், இவர் சொல்வது உண்மை என்று சொன்னால் எங்களுக்கு கல்மாரி மலையை பொழிய செய்வாயாக. அவர்களுக்கு அவர்களே பத்துவா செய்து கொள்கிறார்கள். இவர் சொல்வது உண்மை என்று சொன்னால் இப்பொழுதே எங்களுக்கு கல்மாரி மலையை பொழிய செய்யாதா என்று துவா செய்கிறார்கள். ஆனால் அவருடைய துவா ஒப்புக்கொள்ளப்படவில்லை. ஒப்புக்கொள்ளப்பட வேண்டும், ஆனால் படவில்லை. ஒப்புக்கொள்ளப்படவில்லை என்றால் இந்த நபி என்பவர் பொய்யானவரா என்பதற்கு பதிலாக அங்கு உரைக்கப்படுகிறது வார்த்தை என்னவென்று சொன்னால், உண்மையிலேயே நீங்கள் கேட்டதற்கு துவாவை ஏற்றுக்கொண்டு கல்மாரி பொழிய வேண்டும், ஆனால் நான் கல்மாரி பொறிவதற்கு மனமில்லை, காரணம் இந்த நபி உங்களிடம் இருக்கும் வரை நான் உங்களை அழிக்க மாட்டேன், இந்த நபி இருக்கும் வரை பெரும் அதாபுகளை உங்களை வந்து அடையாது, காரணம் இந்த நபியை நான் உங்களுக்கு அருளாக அனுப்பியிருக்கிறேன், இவர் எக்காலமும் ரஹமத்தாகத்தான் இருப்பார், அவர் இருக்கும் வரை உங்களால் உங்களை என்னால் அழிக்க முடியாது. ரசூலை கவனித்து அல்லாஹ் பேசிய வார்த்தை. எனவே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்பவர் நபி என்பவர்கள் நாம் நினைப்பதை போல ஒரு ஆன்மீக மதத்தின் தலைவர் அல்ல. நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையை முழுமையாக பண்படுத்துவதற்காக வந்த நபி. எல்லா கட்டத்திலும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய வாழ்க்கைக்குள்ளே போனால் மனிதன் புனிதனாகுவதற்குண்டான எல்லா குணநலங்களும் ரசூலுல்லாஹ்வுடைய வாழ்க்கையில் இருக்கும். அதையெல்லாம் நாம் புரிந்து முழுக்க முழுக்க அந்த நபியினுடைய வாழ்க்கையை பின்பற்றக்கூடிய நன்மக்களாக வல்ல அல்லாஹ் நம் அனைவரையும் ஆக்குவானாக. வாக்குறுதாவாக இருந்திருந்தாய் ரப்பில் ஆலமீன்.